சுதந்திர தின விழாவை ஒட்டி நகராட்சி துப்புரவு பணியாளர் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். கொரோனா நோய் தடுப்பு களப்பணியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களை பாராட்டும் விதமாக கௌரவித்தார். நாடு முழுவதும் இன்று 74வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாட்டில் கொரோனா நோய் காரணமாக துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் தங்கள் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை கூரை நாட்டில் தனியார் பள்ளி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றும் விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்கள பணியாளர்களின் அயராத உழைப்பை கௌரவிக்கும் விதமாக மயிலாடுதுறை நகராட்சி துப்புரவு பணியாளர் ராமு என்பவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் சமுதாய விலகல்களை கடைபிடித்து விழாவை கொண்டாடினர். இன்றைக்கு நடைபெறுகின்ற 74வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் எமது பள்ளியில் கொடியேற்றுவதற்காக நகராட்சி துப்புரவு பணியாளர் திரு ராமு அவர்களை இங்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். முதன் முதலாக கொடியேற்றுவதற்கான அந்த புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த புரோட்டோக்காலை மீறி நாங்கள் வந்து இதை அவரை கௌரவிப்பதற்காக இதை செய்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு புரோட்டோக்கால் இன்றைக்கி வந்து கோட்டை அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஏற்றுவார், ஒரு கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா முதல்வர் ஏற்றுவாங்க, அல்லது தாளாளர் ஏற்றுவார், அல்லது சமூகத்தில் சிறப்பு வாய்ந்த மனிதர்கள் ஏற்றுவாங்க. இதை உடைக்கணும், இங்கே வந்து சமத்துவம் இந்த சமுதாயத்தில் இருக்க அப்படிங்கிறத காட்டுவதற்காகவும் நம்மளுக்காக அல்லும் பகலமாக தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த கொரோனா நேரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற துப்புரவு பணியாளர்களை கௌரவிப்பதற்காகவும் பெருமைப்படுத்துவதற்காகவும் சமத்துவம் இந்த சமூகத்திலே இருக்கு அப்படிங்கிறத காட்டுவதற்காகவும் அண்ணன் அவர்களை இங்கு கொடியேற்ற அழைத்திருக்கிறோம். இங்கே வருகிறது வந்து எமது பள்ளியை சிறப்பித்தவருக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமு, ஜி ராமு, துப்புரவு தூய்மை பணியாளராக இருக்கேன். சரஸ்வதி ஸ்கூலில் பெருமைப்படுத்துறது அந்த கொரோனாவுக்காக என்னை வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. இதை வந்து என்னால் மகிழ்ச்சியாக இருக்குது. என்னால் ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலை.